நான் வள்ளியம்மை. எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு கிணற்றில் நான் கண்ட முகம். நான் நடை போட்டு வரும்போதே என்னை இடை போட்டு பார்த்திருக்கும் அனைவருக்கும் வள்ளியம்மையின் அன்பான வணக்கங்கள். நல்லதொரு தலைப்பு, எனக்கோ திகைப்பு. எப்படி பேசுவேன், ஒரே மலைப்பு. ஏனென்றால் கொடுக்கப்பட்டிருந்த செய்தியின் அமைப்பு கிணற்றில் நான் கண்ட முகம். கிணற்றில் முகத்தை பார்க்க வேண்டுமென்றால் முதலில் கிணறு வேண்டுமே. கிணறு என்றால் என்ன? கிராமப்புறங்களில் கிணறுகள் இருக்கும் என்பார்கள். அதனால் கிராமத்தில் இருக்கும் ஒரு கிணற்றில் உற்று நோக்கினேன், என் முகம் தெரியும் என்று. ஆனால் அதில் என் முகம் தெரியவே இல்லையே. கிணற்றில் முகம் தெரிய வேண்டுமென்றால் தண்ணீர் வேண்டுமோ? என் தங்கை கூறினால், நம்ம வீட்டில் கேன் கேனாக வாங்கி தண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வேணால் உபயோகப்படுத்துவோமா என்றால். ஓர் வினாடி ஸ்தம்பித்து போனேன். நீர் மேலாண்மை என்பதை கண்டறிந்து செயல்படுத்தி அதில் முன்னோடியாக இருந்த நாம் நீரை வியாபாரப் பொருளாக்கிவிட்டோம். நீர் மேலாண்மையை கண்டறிந்தோம், எப்படி என்கிறீர்களா? தற்போது பிரபலமாக பேசப்பட்டு வரும் பொன்னியின் செல்வன் நம் ராசராச சோழன் நீர் மேலாண்மையை கண்டறிந்து செயல்படுத்தி அதற்கென ஒரு தனி மரபையை அமைத்திருந்தார். ஆறு, ஏரி, கண்மாய், கரணை, தாங்கல், ஏந்தல், ஊரணி, குளம், குட்டை என்று ஒரு அமைப்பு இருந்தது. நீர் வெளியேற்றுவதற்காக மதகு, மடை, குமிழி, தும்பு போன்ற அமைப்புகள் இருந்தன. இந்த சொற்களை நாம் கேட்டதே இல்லை. அதனால்தான் ஒருவனை எளிதில் மடையன் என்று திட்டிவிடுகின்றோம். உண்மையில் மடையன் என்பவர் தன் உயிரை பணயம் வைத்து ஊர் மக்களின் உயிரை காப்பதற்காக வெள்ள காலத்தின் போது அந்த அணையின் மடையை திறக்கும் வீரர். மழைநீரை சேமிப்பதற்காக கோயில்களில் தெப்பக்குளங்கள் அமைத்திருந்தோம், கோட்டைகளில் அகழிகள் அமைத்திருந்தோம். இன்று நம் வீடுகளில் மழைநீர் சேமிப்பு திட்டத்தையே மறந்துவிட்டோம். இது மட்டுமா? அரசின் அரசி பெயர்களில் வாய்க்கால்கள் இருந்தன. உய்யகொண்டான் வாய்க்கால், உத்தம சோழன் வாய்க்கால், பஞ்சவன் மாதேவி வாய்க்கால், கணபதி வாய்க்கால் ஆகியவை இருந்தன. இதையெல்லாம் விட மிகவும் முக்கியமானவை கங்கை கொண்ட சோழபுரத்தில் முதலாம் ராஜேந்திர சோழனால் கட்டமைக்கப்பட்டிருந்த நீர் பாசனத்தை கண்ட அரபு பயணி ஆல்பருனி, இதை போல் ஒரு பாசனத்தை எங்களால் யோசிக்கவும் முடியவில்லை, கட்டமைக்கவும் முடியவில்லையே என்று வியந்து பாராட்டியிருக்கின்றார். அவ்வாறு நீர் மேலாண்மை நம் வாழ்வோடு ஒன்றி பிணைந்திருந்தது. தமிழர்கள் வேளாண்மையையும் தமிழ் மக்களையும் நீர் வேளாண்மையால் கட்டி போட்டிருந்தார்கள். அப்படியிருந்த தமிழர்களுக்கு இன்றைய நிலைமை வந்தது ஏன்? சிந்தியுங்கள் மக்களே. தற்போது விடுதலை பெற்று 70 ஆண்டுகளுக்கும் மேலாகிவிட்டது. நாம் இழந்தவற்றை மீட்டெடுக்க வேண்டும். நீர் மேலாண்மையின் மீது நம் கவனத்தை செலுத்த வேண்டும். ஆப்பிரிக்காவில் இருக்கும் கேப்டவுனிற்கு ஏற்பட்ட நிலைமை நமக்கு வேண்டாம். நடுவரவர்களே, நீர் மேலாண்மையின் மீது நம் கவனத்தை செலுத்த வேண்டும். கிணற்றில் முகத்தை பார்த்து கவிதை எழுதிய காலம் மலையேறிவிட்டது. நடுவரவர்களே, எனக்கு கிணற்றில் திரைந்து திரிந்தது பூமி தாயின் வறண்ட முகம்தான். ஆகையால் நீர் மேலாண்மையின் மீது நம் கவனத்தை செலுத்த வேண்டும். நாம் இழந்தவற்றை மீட்டெடுக்க வேண்டும் என்று கூறி இந்த பொன்னான வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.